நினைப்புதான் புழப்பை கெடுக்கும் என்று நம் ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நம்மிடம் பெரிய அருள் பலம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு, ஆனால் இருப்பது குறுகிய அளவுக்கு, ஒரு 200 கிராம் 300 கிராம் ஒரு அரைக்கிலோ தான் இருக்கும் அருள் பலம். மன ஒரு மூட்டை கணக்காக்கு, டன் கணக்காக தன்னோட அருள் பலம் இருப்பது போன்ற ஒரு நினைப்பு இருக்கும் அவனுக்கு. அதுதான் நினைப்பு தான் பிழைப்பு கெடுத்ததுன்னா, நினைப்பு பிழைப்பை கெடுத்துருச்சு. என்னையா பூஜை செஞ்சோம், என்ன பூஜை செஞ்சிருக்கேன், என்ன புண்ணியம் இருக்கிறோம், எத்தனை ஜென்மத்தை பாவம் செய்திருக்கோம், பாவம் தொழிலுக்கு இன்னும் பல நாள் பல ஆண்டுகள் பூஜை செய்ய வேண்டியா இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய அருள் பலம் இருப்பதாக நீ கற்பனை பண்ணுற என் மனைமே, என்ன அவன்கிட்ட அருள் பலம் இருக்குது என்று நினைக்கணும். இது இந்த துறையில் வர்றவனுக்கு. அதே சமயத்தில் சிற்றரசனாக இருப்பான், உடல் வலிமை இருக்கும், தண்டில் மிகப்பெரிய சக்தி இருப்பதாக நினைப்பான், மிகப்பெரிய சக்தி இருப்பதாக நினைத்து காரியத்தில் ஈடுபடுவான். உடைத்தம் வலியறியார், தன்னுடைய ஆற்றல் தெரியார், உடைத்தம் வலியறியார், ஊக்கத்தின் ஊக்கி மிகுதியாக தன்னை கற்பனை செய்து ஒரு பிரமை அடாதோ காரியத்தில் செயலில் ஈடுபடுவான். இடைக்கண் முறிந்தார் பலர். இது போன்ற வெகுபேறு தன் சக்தி அறியாது, படைபலம், பணபலம், உடல் பலம், கால சூழ்நிலை எல்லாம் அறியாது, ஊக்கத்தின் காரணமாக செயல்பட்டு இடையிலே முறிந்து போனர் பலர்னு சொல்லிட்டான். என்ன காரணம்? தன்னுடைய பலகீனங்கள், இந்த தமிழில் எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது, அதை புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அடிபட்டு போவான். ஆக எது காரியத்திற்கும் தன்னை பற்றி அறிவதற்குரிய அறிவு வேண்டும், வலிமை, தன்னுடைய வல்லமை தெரிந்து கொள்ளும், ஆற்றல் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆற்றலை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்போ பேசுவது எப்படின்னா, வல்லவன் உன்ட்ட எந்த சக்தி இருக்கோ அது அதோட அந்த அதிகாரத்தின் சாரம், உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு செய், தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒப்புரவு செய்ததாலும் சரி, பாரி வழங்குவதாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அளவு தெரிந்து செய். ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்க நெறியும்பான். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழவு போல இல்லாகி தோன்றா கெடுன்னா, உழவரை தூக்காத ஒப்புரவான்மை வளவரை வல்ல கெடுன்னா, இதெல்லாம் ஒப்புரவு. ஒப்புரவு என்பது கொடை, பிறருக்கு உதவி செய்ததுன்னு அர்த்தம். பிறருக்கு கொடைத்தன்மை, பிறருக்கு கருணை காட்டுவது ஒப்புரவுண்ணா. எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது. ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்க நீர்னா, உன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நீ அன்னதான பொருள் ஒரு பொருள் உதவி செய்ய, சக்தி மீறி செய்யாதே, அது பொருளாதாரத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்துதுன்னா. ஆக ஒவ்வொன்றும் அந்த அதிகாரத்தோட சாரம் உள்ளது அமைப்பு. இப்போ சில மன்னன் இருப்பான், சக்கரவர்த்தியாக இருப்பான், சக்கரவர்த்தியாக இருக்கலாம், நோய் வராதிருக்கணும் இல்லவா? நோய் வந்தால் என்ன செய்வான் சக்கரவர்த்தி? செயல்பட முடியாதுல்லவா? எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு, எல்லாவற்றுக்கும் ஒரு அழகு. அரோ நுனிக்கொம்பர் ஏறினார், அகுது குழந்தைக்கும் உயிருக்கிறது ஆகுனா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவான். மனிதனுக்கு முன் செய்த வினை காரணமாக சக்தி உள்ளது. முன் செய்த நல்வினை இருந்தது செல்வம் பெருகியிருக்கு, முன் செய்த நல்வினை இருந்தது உடல் ஆரோக்கியமாக இருக்கு, முன் செய்த நல்வினை இருக்கு நோய் இல்லாம மனைவி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.